இந்த கனிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கனிரகத்திலயும் ஒவ்வொரு வண்ணம் இருக்கு. வாழைப்பழம் சாப்பிடறோம், அந்த வாழைப்பழத்திலே எடுத்து பாருங்க, செவ்வாழையினுடைய நிறம் வேற மாதிரி இருக்கும். நேந்திரன் வாழையில வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் இருக்கும், ஏலக்கி பழம் ஒரு கலர் இருக்கும். இப்படி வாழைப்பழத்திலேயே ஒரு ஒரு சின்ன நிற வேறுபாடு இருக்கும். மற்ற கனிரகங்களையும் பாத்தீங்கன்னா பப்பாளியினுடைய சிவந்த நிறம், தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கக்கூடிய அடர் சிவந்த நிறம், மாதுளை பழத்துல உள்ள இருக்கக்கூடிய சிவந்த நிறம், இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாட்டு கலரோட இருக்கும். அதே மாதிரி நாவல் பழத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருநீல நிறம், திராட்சை பழத்தினுடைய தொழில இருக்கக்கூடிய நீல நிறம், இது மாதிரி ஒவ்வொரு நிறங்களை வந்து கனிகள் வந்து பெற்றிருக்குது இல்லையா. இந்த நிறங்கள் வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணமுடைய பொருட்கள். ஆங்கிலத்துல வந்து தாவரவியலாளர்கள் சொல்றது வந்து பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் இந்த நிறமி சத்துக்கள்ல இருந்து கிடைக்குது. ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில சொல்லுவாங்க. அந்த நிறமி சத்துக்கள் வந்து உடலுக்கு பல வகையில நன்மை தரக்கூடிய ஒரு பொருள். குறிப்பாக சொல்ல போனா வயோதிக மாற்றத்தை மெதுவாக ஆக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கனிகள்னு சொல்லலாம். நமக்கு என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு 100 வயதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வயோதிக மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா அந்த வயோதி மாற்றம் வேகமாக நடந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு பகுதியில உதாரணமா மூட்டுகளுக்கு பக்கத்துல இல்லைன்னா தோல்ல இப்படி ஒரு பகுதியில வயோதிக மாற்ற நிகழ்வு வேகமாக நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் நிலையை கொண்டு போய் விடுது. அந்த மாதிரி வயோதிக மாற்றங்கள் நடக்காம இருக்கணும்னா உடலுடைய செயல்பாட்டுல செல்களுக்கு இடையில சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கழிவுகளை வந்து வெளியேற்றணும். ஆங்கிலத்துல நவீன அறிவியல்ல வந்து ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து இந்த செல்களை சிதைக்க துவங்கும். எந்த இடத்துல தங்கியிருக்கோ அது வந்து ஒரு இதய தசையில இருக்கலாம், இல்லைன்னா ரத்த நாளங்கள்ல இருக்கலாம், எலும்புகள்ல இருக்கலாம், தோல்ல இருக்கலாம், அதனுடைய செல்களுக்கு இடையில சிக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ வெளியேற்றக்கூடிய அருமையான ஒரு வேலை, அதாவது உடம்புல வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு வீட்டுல வந்து நச்சு பொருளோ கழிவு பொருளோ இருந்ததுன்னா அந்த வீடு கொஞ்ச நாள்ல எப்படி ஒரு கேடடையுதோ அதே மாதிரி உடம்புக்குள்ள அந்த கழிவு பொருள் நச்சு பொருள் இருந்ததுன்னா அது கேடடையத்தான் செய்யும். அந்த கேடுகளை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த பழங்கள் செய்கிறது. இதைத்தான் வந்து ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் செய்யக்கூடிய இன்னும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அடிப்பாங்க. அதாவது ஆக்சிஜன் கூறுகள் தான் அந்த செல்களுக்கு இடையில போய் சிக்கிட்டு இருக்கு. அந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றி செல்களை எப்பொழுதும் வந்து ஒரு பொலிவோட வைத்திருக்கக்கூடிய தன்மையை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிறமி சத்துக்கள் ஒவ்வொரு பழங்கள்ல இருக்கக்கூடிய நிறமி சத்துக்கள் வந்து நமக்கு கொடுக்குது. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.